தனி நியமனம் வழங்க கோரி சென்னையில் ஆசிரியர்கள் முட்டையடித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க கோரி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 4வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்தது. 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண் மற்றும் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் மொட்டையடித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது நியமிக்கப்பட்ட உள்ள தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதை தற்போது வரை நிறைவேற்றாதது ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பதாக ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். போராட்டம் தொடரும், எங்களுக்கு இந்த 149 கேன்சல் பண்ணணும். ஐயா சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்றணும். இப்போ தற்காலிக பணியிட ஆசிரியர் போடுறாங்கல்ல, அதை வந்து நிறுத்தம் செய்யணுங்க ஐயா, நிரந்தரமா நிறுத்தணும். ஆமாங்க சார். ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலை பாக்குறவரு ஒரு மாசத்துல 5000 வேலை பாக்குறாரு. ஒரு சித்தாள் வேலைக்கு போறவங்க ஒரு நாளைக்கு 800 ரூபாய் 900 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க 250 ரூபாய் கூலி அடிப்படையில 7000 ரூபாய் சம்பளம்னா 7000 எப்படி நாங்க படிக்க முடியும்? இதை இது தெரியாத அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இவங்க மட்டும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. நாங்க வந்து இதுக்காக படிச்சு 7000 ரூபாய் சம்பளம் வாங்கி பிச்சை எடுக்கிறது வாழ்க்கையில 8 மாசம் வேலைக்கு வச்சுப்பாங்களாம், அப்புறம் வீட்டுக்கு அமைச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் போய் நாங்க எங்க பிச்சை எடுக்கிறது?